हाई फ्रेंड्स वेलकम टू एडिसर तमिल कुरल इन द वीडियो क्यूसी रिलेटेड वीडियो पार्ट 13 ரொம்ப சந்தோஷம் ஒரு 100 பேர் எப்பவுமே ரெகுலரா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுல நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ புரியதா இல்லையனே தெரியல நிறைய பேருக்கு ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்காங்க சோ அதனால சொல்றேன் சோ இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு RMC பிளான்ட் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் சோ எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த வீடியோ இருக்கும் சோ எப்படி வந்து நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ல ஒரு மிக்சர் மிஷின் இருக்கும் சோ அந்த மிக்சர் மிஷின்ல என்ன பண்ணுவாங்க அளவு ஒரு பாண்ட் இத்தனை பாண்ட் போடணும் எம் சாண்ட் இவ்வளவு போடணும் மணல் இவ்வளவு போடணும் 20mm 20mm இவ்வளவு போடணும் அரைஜல்லி முக்காஜல்லி இவ்வளவு போடணும் ஜல்லி இவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும் ஓகேங்களா சிமெண்ட் மூட்டை இத்தனை போடணும் தண்ணி இவ்வளவு ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ இது வந்து மேஸ்திரி சொல்லுவாரு அந்த மிஷினுக்கு ஒரு ஆபரேட்டர் இருப்பாரு அந்த மிஷினுக்கு ஒரு இன்சார்ஜ் விட்டுருவாங்க அவங்க போடுற அளவு கரெக்டா போடுறாங்களான்னு அதுக்கு ஒரு 10-15 ஆள் விட்டுருவாங்க அள்ளி போடுறதுக்கு சோ இப்படி வந்து அந்த சைட்டுடைய எந்த அளவுக்கு பெரிய சைட்டோ அந்த அளவுக்கு ஆள்லாம் இருப்பாங்க சோ மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணி அந்த வண்டியை அப்படியே இப்படி சாய்ப்பாங்க சுத்தும் அப்புறம் வந்து அந்த வண்டியை மறுபடியும் சாய்ச்சிட்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ அதை அப்படி மிக்ஸ் பண்ணோடனே அப்படியே டில்ட் பண்ணுவாங்க கான்கிரீட் வந்து அந்த வீல் பேரோல பிடிப்பாங்க பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு எங்க தேவையோ அந்த இடத்துல கொட்டிப்பாங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ல வந்து கான்கிரீட் மிக்ஸ் பண்ற ஸ்டைல் ஓகேங்களா இப்போ நீங்க பாத்தீங்களா ஒரு பக்கெட் அப்படியே மேல ஏறின மாதிரி இருக்கும் சோ நான் அந்த வீடியோ கிளிப்பை மறுபடியும் போடுறேன் ஓகே இப்போ வந்து அந்த மிக்சரில் வந்து அந்த மெட்டீரியல் எல்லாமே கொட்டிடுச்சு ஸோ இப்போ கொட்டிச்சு இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்தது மெட்டீரியல் எடுத்தது இது எதை பேஸ் பண்ணி எடுக்குது வால்யூம் பேஸ் பண்ணியா வெயிட் பேஸ் பண்ணியா ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து நம்ம மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மிக்ஸ் ஆகிட்டுருக்கு மிக்ஸ் ஆகிட்டு இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு கீழே இறங்கி கான்கிரீட் ப்ரொடக்ஷன் ஆகி உங்களுக்கு கீழே போகுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு மெட்டீரியல் எடுக்கும் எடுத்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மில்லரில் போட்டு வெளியே போவோம் இதுதான் வந்து ஆரம்பிச்சதில் மெயினாக நடக்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா மேனுவலாக போடும்போது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வால்யூம் பேசிக்ஸில் இருக்கும் இத்தனை பாண்டு போடணும் இத்தனை மூட்டை போடணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இத்தனை பாண்டு மணல் போடணும் இத்தனை பாண்டு ஜல்லி போடணும் அப்படின்றது எல்லாமே வால்யூம் பேசிக்ஸில் இருக்கும் ஓகேங்களா இந்த தட்டு நிறையா இந்த பாண்டு நிறையா ஓகேங்களா எல்லாம் வந்து ஒரு அடிக்கு ஒன்னே கால் அடிக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அந்த பாக்ஸ் கணக்கில் போடுவாங்க ஒரு CFT சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வால்யூம் பேஸ் பண்ணி தான் எப்பயுமே இருக்கும் பட் RMC-ல வந்து எல்லாமே வெயிட் பேசிக்ஸ் ஓகேங்களா ஸோ வால்யூம் அண்ட் வெயிட் பேசிக்ஸ் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எடுக்கிற பொருள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாண்டோ இல்லை வந்து ஒரு CFT பாக்ஸையோ வச்சு எடுத்த அந்த பாக்ஸ் ஃபுல்லாக போடுறீங்களா ஸோ இதை 3 பாக்ஸ் போடுங்க ஜல்லினா இதை 4 பாக்ஸ் போடுங்க சிமெண்ட் போடனா இது இத்தனை மூட்டை போடுங்க ஸோ இது வந்து வால்யூம் பேசிக்ஸில் வருது அதே வெயிட் பேசிக்ஸ்னா கிலோ கணக்கில் எடுக்கும் ஓகேங்களா ஜல்லியா இத்தனை கிலோ எம்சாண்டா இத்தனை கிலோ தண்ணியா இத்தனை கிலோ தண்ணி முதற்கொண்டு வெயிட்டில் மட்டும்தான் எடுப்பாங்க ஓகேங்களா எல்லாமே ஒரே யூனிட் எல்லாமே வெயிட் ஓகேங்களா ஸோ எல்லாமே வெயிட் அட்மிச்சர்ல இருந்து எல்லாமே வெயிட் ஓகேங்களா ஸோ வால்யூம் பேசிக்ஸ்க்கும் வெயிட் பேசிக்ஸும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள் ஒரு பாண்டு அந்த பாண்டு நிறையா ஜல்லி எடுத்துங்க அதை வந்து 10 பாண்டு கொட்டுங்க அதே பாண்டில் மணல் எடுத்துங்க அதை வந்து 20 பாண்டு எடுத்துங்க அதே பாண்டில் சிமெண்ட் எடுத்துங்க அதை வந்து 10 பாண்டு கொட்டுங்க ஸோ இப்படி அந்த பாண்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதோடைய வால்யூம் அதோடய கொள்ளளவு அந்த பொருள் உள்ள நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் போடுறீங்களோ அதையே எத்தனை நம்பர்ஸ் போடணும் 10 வாட்டி போடணும் இதை 20 வாட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அதை போடுறது இருக்கு இல்லையா ஸோ இது வந்து வால்யூம் பேசிக்ஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஓகேங்களா வெயிட் பேசிக்ஸ்ன்னும் போது ஒரு மணல் 10 கிலோ போடுங்கப்பா 10 நம்பர்ஸ் இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க 10 தடவை போடுங்க 10 நம்பர்ஸ் 10 பாண்டு போடுங்கன்னு நான் சொல்லலை 10 கிலோ ஓகேங்களா ஸோ 10 கிலோ போடுங்க 20mm 10 கிலோ போடுங்க சிமெண்ட் 10 கிலோ போடுங்க ஸோ இப்படி வெயிட் கணக்கில் சொல்கிறது
தண்ணி வந்து 10 கிலோ போடுங்க. தண்ணி வந்து லிட்டர்ல எடுப்பாங்க மோஸ்ட்லி, ஓகேங்களா? தண்ணி எல்லாம் லிட்டர்ல மெஷர் பண்ணுவாங்க. ஆனா ஆரம்பில அதையும் வெயிட்ல தான், 10 லிட்டர் தண்ணியா, அது வெயிட் போட்டா எத்தனை கிலோ வருது, ஓகேங்களா? ஸோ அந்த வெயிட்டை தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது 10 கிலோ, அது 10 கிலோ, இது 1 கிலோ, அது 2 கிலோ, எல்லாமே வெயிட் பேசிஸ்ல போடுவாங்க, ஓகேங்களா? ஆரம்பில. ஸோ ஆரம்பில இது இதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ இது எல்லாமே ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயிட் வந்து டிசைன் பண்றாங்க, ஓகேங்களா? ஸோ ஏனோ தானோ இதுல ஒரு 10 கிலோ போடாது 20 கிலோ போடுங்க கிடையாது, ஓகேங்களா? நமக்கு வேணுன்ற கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு இந்த வெயிட்டை அரைவ் பண்ணுவாங்க. எவ்வளோ மணல் போடணும், எவ்வளோ ஜல்லி போடணும், எவ்வளோ சிமெண்ட் போடணும், எவ்வளோ தண்ணி போடணும், எவ்வளோ அட்மிச்சர் போடணுன்றத டிசைன் பண்ணுவாங்க ஆரம்சியில. ஸோ ஆரம்சியில டிசைன் பண்ணி அதை ட்ரையல் மாதிரி எடுப்பாங்க. ஸோ ஒரு 10 கிலோ சிமெண்ட், 20 கிலோ மணல், 30 கிலோ ஜல்லி அப்படின்னு போடுறாங்கன்னா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தண்ணி போடணுமோ அது அதையும் அளவு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கியூப் போட்டு அந்த கியூப் பாஸ் ஆச்சுன்னா மட்டுமே தான் உங்களுக்கு அந்த அதே மிக்ஸை அடுத்த ஒரு நபருக்கு, ஒரு கிளையண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஏனோ தானோ சும்மா போட்டு, இப்போ வந்து மேனலாக நீங்கள் போடும்போது எவ்வளோ ஸ்ட்ரென்த் வருதுன்னு தெரியாது, எவ்வளோ மெட்டீரியல் வேஸ்டாக போகுதுன்னு தெரியாது. 10 பாண்டு போடனா 10 பாண்டு, 20 பாண்டு போடனா 20 பாண்டு, 10 மூட்டை சிமெண்ட் போடனா சிமெண்ட். ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் வரும், அது நமக்கு தேவையா, அதில் ஏதாவது காசு கட் பண்ணலாமா, அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் எதுவுமே கிடையாது, ஒரு குவாலிட்டியே கிடையாது ஹேண்ட் மிக்ஸில் பொறுத்த வரைக்கும், ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது, ஓகேங்களா? ஸோ சொல்லிக்கலாம், நாங்களாம் வந்து ஹேண்ட் மிக்ஸே குவாலிட்டியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்டாண்டர்டே இருக்காது, ஓகேங்களா? ஸோ ஆரம்பிச்சின்னு வரும்போது அப்படி கிடையாது, தேவையானதை மட்டுமே ஆப்டிமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆப்டிமம் ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்டிமமாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது, ஓகேங்களா? ஸோ சிமெண்டா இவ்வளோ கொடுத்தா போதும், M20 இவ்வளோ சிமெண்ட் கொடுத்தா போதும், இதை கொடுத்தா போதும், ஓகேங்களா? M sand இவ்வளோ கிலோ கொடுத்தா போதும். இந்த கிலோ மாறுச்சுன்னா, குறைஞ்சாலோ கூடுச்சுனாலோ அந்த குவாலிட்டி டிஃபர் ஆகும். 20 mm ஜல்லி வந்து இவ்வளோ கிலோ போடணுமா, இவ்வளோ ஜல்லி போடுங்க, அதோட கூட குறைய போச்சுன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிட்டி மாறும். ஸோ அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணணும்னா அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ட்ரையல் போட்டு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் டீப்பாக அடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு நார்மலாக வீட்டுக்கு மிஷின் வச்சு ரோட்டு ஓரத்தில் நிறைய பேர் வந்து மேஸ்திரிங் வந்து பண்ணுற வேலைகள் தவறான முடிவை தான் கொண்டு வரும். தேவையில்லாத காசு அதிகமாகவும் இல்லை வந்து குவாலிட்டி கெட்டு போவோம். நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கான குவாலிட்டி இருக்காது அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. சில ஆரம்பில இதை மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ஆரம்பில தப்பே பண்றது இல்லையா, ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு. சிலவங்க பண்ணுவாங்க தான், ஓகேங்களா? நான் இப்ப சொல்றது ஆரம்சி பிளான்ட்ல நடக்கிற விஷயம் என்ன, ஹேண்ட் மிக்ஸுக்கும் ஆரம்சி பிளான்ட்லயும் இருக்க ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து வால்யூம் பேசிக்ஸ்ல பண்றாங்க, இது வந்து வெயிட் பேசிக்ஸ்ல பண்றாங்க, அதால வந்த நன்மைகள், ஓகேங்களா? ஸோ வெயிட் பேசிக்ஸால பண்ற போது வந்த நல்ல விஷயம் மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மெயின் ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இதை எல்லாருமே பார்த்துருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து சொல்றது புரியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நான் போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு, நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல்லே வந்து வாஸ்து பகாரம் வந்து எப்படி பிளான் போடுறது அப்படின்ற விஷயம்லாம் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே எஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸோ நம்ம வீடியோ வந்து கிட்டத்தட்ட 13வது வீடியோ இது. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மனோஜ்குமார், சிவில், அப்புறம் வந்து ஹகர் மியூசிக், ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து நம்ம சேனலில் பார்த்து அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் வேறு என்ன டைப் ஆஃப் வீடியோ நீங்கள் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.